வணக்கம். சேலம் சித்தர் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட கருங்காலியான மரத்தினால் செய்யப்பட்ட மகாலட்சுமி விக்கிரம். அதற்கு அருகாமையில் கணபதியோட சிலையை கருங்காலி மரத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிலையும் பார்த்துட்ருக்கீங்க. இது முழுக்க முழுக்க மிஷின் கட்டிங் இல்லாமல் கைகளினால் செய்யப்பட்ட சிலை, ஒரு அற்புதம் பொருந்த ஒரு அற்புதமான கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட அந்த மகாலட்சுமி சிலையும் அதற்கு அருகாமையில் விநாயகரோட சிலையும் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான சிலையை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மாக அதை வடிவமைக்கப்பட்டு நமது மரம் கருங்காலி மரத்தை செய்யக்கூடிய நம்ம சிற்பி, அற்புதமான சிற்பி அதை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைத்துட்ருக்கார். அதை தான் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட அரடி, ஒரடி, ரெண்டடி, மூன்றடி ஆன கோள்கள் இருக்கும். கருங்காலியான மரத்தில் செய்யப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் தெய்வீக சக்திகள் உண்டு. பல தெய்வ சக்திகளின் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது தான் அந்த கருங்காலி. கருங்காலியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல், யூடியூப் சேனலில் அதோடய பலன்கள், அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளை நிறைய கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சித்திரங்கள் ஆசியால் எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரி பத்ரகாளியம்மன் அருளாசியால் நாம் கருங்காலை பற்றி நிறைய விஷயங்களை நமது சேனலில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம். இந்த கருங்காலி ஏவல், பில்லி, சூன்யம், அகலும் இது நாம் சொல்லலை. முன்னோர்கள் இதை பற்றி பலவிதமான முறையில் எழுதி வைத்துட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த கருங்காலியை பயன்படுத்தி உள்ளார்கள். இப்போ நாகரிக வளர்ச்சி காலத்தில் நாம் இந்த கருங்காலியை பற்றி நிறைய விஷயங்களை தெரியல. நம்ம வீட்டில் இருந்த கருங்காலி உலைக்கையை கூட நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வெளியே வீசிட்டோம். நிறைய பேர் வந்து, ஐயா எங்கள் வீட்டில் வந்து இப்போ தான் நீங்கள் கருங்காலி பற்றி உங்கள் சேனலில் பார்த்தேன், கருங்காலி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் நாங்கள் போன வாரம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்திலேருந்து கருங்காலி உலக்க பெரிய உலக்கம் இருந்துச்சு, எங்களுக்கெல்லாம் தெரியல, வீடு இடித்து கட்டுறப்ப அந்த உலக்கையெல்லாம் தூக்கி போட்டோம் ஐயா அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொன்ன அன்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஆனால் உங்கள் வீட்டில் பழமையான கருங்காலி உலக்கை இருந்தால் அதை எடுத்து பயன்படுத்துங்க, அதை எங்கேயும் வெளியே எரியாதீங்க. அதில் தெய்வீக சக்தி நிறைந்த உள்ளது தான் கருங்காலி உலக்க, கருங்காலியான கட்டைகள், கருங்காலியான மரங்கள் எல்லாமே செய்யக்கூடிய அந்த மரப்பாச்சி பொம்மை கூட கருங்காலியில் தான் செய்வாங்க. அந்தளவு சக்திகள் நிறைந்தது தான் அந்த கருங்காலி. இந்த கருங்காலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே மின் கதிர்வீச்சுகளை தன்னுள் சேமிக்க தன்மை உண்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி கட்டையை வந்து பார்த்திங்கன்னா கோபுர கலசத்திலே உள்ளே வச்சு பயன்படுத்தினாங்க. அந்த கருங்காலி கட்டையை வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் மாந்திரிக முறைகளுக்கும் தாந்திரிக முறைகளுக்கும், அருள்வாக்கு, குறி சொல்வதற்கு பலவிதமான முறைகளும் பயன்படுத்தினாங்க. இந்த கருங்காலி மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்துக்கு கீழே போய் நீ உக்காந்திங்கன்னா போதும், நல்ல ஒரு ஒரு விதமான வைப்ரேஷன், அந்த சக்தி நம்ம உடம்பில் இறங்கிறத நம்ம உணரலாம். அதுபோல் நோய் வந்து விலகும். அந்தளவு பலவிதமான சக்திகள் கொண்டது தான் அந்த கருங்காலி. இந்த கருங்காலியை வந்து பார்த்திங்கன்னா தூளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சபரிமலைக்கு நாம் நிறைய பேர் போவோம். அங்கே சபரிமலை மலை ஏறுறப்ப கேரளாலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணி, ஒன்று சுடுதண்ணியில் மூலிகை தண்ணி கொடுப்பாங்க காய்ச்சி. அதில் பார்த்திங்கன்னா அந்த கருங்காலி தூள், வெற்றி வேறு, தேவதாறு இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. ஜீரகம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சக்தி அதிகமாகிறதுக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான மருத்துவ பயன்களாகட்டும் தெய்வசக்தி பயன்களாகட்டும் இந்த கருங்காலியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம்.
இப்போ நிறைய விதமான கருங்காலியை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்குது. பல விதமான கருங்காலிக்கு பல விதமான சக்தி ஒவ்வொரு ஊருக்கு உள்ளது, ஒவ்வொரு ஊரில் அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி சக்திகள் வேறுபடும். அதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருங்காலி ஸ்டிக்கு உங்களுக்கு இப்போ நாம் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட அன்பர்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான நடந்த அற்புத பலன்களை எங்கள்கிட்ட பயன்படுத்தலாம். மேலும் கருங்காலி மாலை நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கோம். இந்த கருங்காலி மாலைகள் எல்லாமே முறைப்படி நம்ம யாக வேள்வி வைத்து பூஜித்து தெய்வத்தோட ஆசியால் சித்தரகோட ஆசியால் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அனைவரும் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் பல விதமான சக்திகளும் பல விதமான ஆற்றல்களும் கிடைக்கும். இந்த கருங்காலி மாலை பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் அணியலாம். குறிப்பாக விருச்சக ராசி, மேச ராசி, அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அனுச நட்சத்திரம் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க இதை அணியலாம். ரொம்ப சிறப்பு. அதை முதல்ல அணியக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிங்களா ரொம்ப சிறப்பு. அது ரொம்ப பரிபூர்ண, அந்த முருகப்பெருமானோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை தேவைப்பட்ட அன்பர்கள் நான் வாங்கி கொள்ளலாம். ஏன்னா கருங்காலிக்கும் செவ்வாய்க்கும் அப்படியே ஒரு தொடர்பு உண்டு, செவ்வாய் கிரகத்தும் தொடர்பு உண்டு. ஏன்னா நல்ல கதிர் வீழ்ச்சிகள், செவ்வாய் கிரகம் தான் வந்து நல்ல கதிர் வீழ்ச்சி நிறைய கொடுக்கும். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையாக இருக்கக்கூடியது தான் அந்த கருங்காலி மரம். இதை பயன்படுத்துங்க. வாழ்வில் பல விதமான மாற்றங்கள் நிலகும். எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசியும் பல தெய்வங்களோட அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தேவை உள்ள அன்பர்கள் நமது சேலம் சித்தர் யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கீழே உள்ளது, அந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையுள்ள அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.